ஹாய், போன வீடியோவில் ஃபால் ஸ்டாக் மெமரி ஹீப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த கால் ஸ்டாக் வந்து குறிப்பிட்ட அளவோடு அதிகமாக போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோன்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபால் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோன்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு. ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தமிழில் வந்து மீனிங் பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ கால் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. ஸோ இது எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகும்போது இந்த மாதிரி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசர் கூட க்ராஷ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியாமல் நிறைய ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் லோடு கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஹேங் ஆகும், சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள், ஒரு 1 GB ரேம் போட்டுட்டு நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ண முடியுமா? ஸோ எவ்வளோ ஸ்டக் ஆகும்? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கால் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வந்து சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து கொடுப்போம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மெமரி தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அது ரன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதுதான் ஒரு மெமரி. ஸோ மெமரி ஹீப். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இதை தாண்டி வெளியே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது? ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு குட்டி ப்ரோக்ராம் வழியாக ப்ரௌசரில் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து கூகுள் க்ரோம். ஸோ இந்த கூகுள் க்ரோமில் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட். ஸோ இந்த கன்சோலில் தான் வந்து நான் இப்போ டைப் பண்ணப்பேன். ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் நான் இப்போ வந்து ஒரு லூப் பண்ண போகிறேன், சரிங்களா? LOOP. ஸோ லூப். ஸோ லூப் உள்ள ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுவும் என்ன பண்ணுறேன்னா லூப், LOOP, லூப்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லூப் போய் பார்க்கும். ஸோ இந்த லூப்னு சொல்லும், திரும்ப இந்த லூப் போதும். ஸோ இந்த லூப் போதும், திரும்ப திரும்ப இதே நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அன்டிஃபைன்டு, ஏன்னா நான் வந்து டிஃபைன் பண்ணல. இப்போ நான் வந்து லூப் வந்து கால் பண்ண போவேன். லூப், இப்போ நான் இது கால் பண்ணோடனே என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி அசியூம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினச்சது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்டர் கொடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், மேக்ஸிமம் கால் ஸ்டாக் சைஸ் எக்ஸீடட், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸோ எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா, ஷோ மோர் 170 மோர் ஃப்ரேம்ஸ், எக்கச்சக்கமாக வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 லூப்ஸ் கிட்ட போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிடென்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி எதர் ஷோ ஆகுது. ஸோ இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லைன்னா போயிட்டே இருக்கும், இது பாட்டுக்கு இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு என்ன ஒன்று ஓப்பன் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் இது ரன் ஆகிட்டே இருந்தால் இது வந்து ப்ரௌசர் வந்து க்ராஷ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸ் வந்து கால் ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எக்மா ஸ்டாண்டர்ட் 6லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே யாரும் வெப்சைட் வந்து இந்த கால் ஸ்டாக் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இருக்குது. ஸோ அந்த பிகினர் டெவலப்பர் வந்து அது தெரிய சான்சஸ் இல்லை, பட் ஒரு சீனியர் டெவலப்பருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் சைஸில் இந்த மாதிரி லூப்பில் எக்கச்சக்கமாக வச்சு விட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சரிங்களா? ஒரு 200 டைம்ஸ் தான் வந்து அது வந்து ரன் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே வந்து அதனால் ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபயர் ஃபாக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் ஒரு டெவலப்பர் வந்து க்ரியேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டெவலப்பரும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வர வர பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மேக்ஸிமம் கால் ஸ்டாக் சைஸ் வந்து எக்ஸிட் ஆனது. ஸோ மெமரி ஹீப் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இது வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கால் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோனா என்னென்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கால் ஸ்டாக் மெமரி ஹீப்லாம் என்னென்னு தெரியலனா போன வீடியோ வந்து பாருங்கள், அதில் வந்து சொல்லியிருப்பேன். அப்போ ஓரளவுக்கு புரியும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ் வந்து நிறைய க்ராஷ் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆப்டிமைஸ்டு கோட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர், சரிங்களா, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியாக வந்து
என்ன சொல்றதுனா, இப்போ உங்க ப்ரௌசர் வந்து ஃபாஸ்டா லோட் ஆச்சுன்னா எல்லாமே வந்து அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து இந்த லூப் வந்து மெயினா வந்து ப்ராப்ளம். ஸோ லேட்டாக வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லூப், சரிங்களா? ஸோ இந்த லூப் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் எல்லா சீனியர் டெவலப்பரும் யூஸ் பண்ணுவாங்க நினைப்பாங்க, சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு மெமரி எவ்வளோ ஒரு கால் ஸ்டாக் பிடிக்கும்னு வந்து தெரியும். ஸோ எப்படி அது பார்க்கணும்னா, இங்கே ஜஸ்ட் மெமரிக்கு போங்க, அது வந்து கீழே பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் 8 MB. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு போட்டு குழப்பிக்க வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கால் ஸ்டைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்னா ஓவர் ஃப்ளோ வந்து எப்படி ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.